students, example 11.9 la first sum vandu idhukku munna video la anupnen adula vandu first fraction 12 by 4x minus 5 whole power 3 nu irundhathu na vandu 4x minus 5 whole square podu senjiten ipo aduve vandu book la irukka mari ipo panna poren same problem thirumba oru thara senja avangalukku indha methods la nyabagam varum okay so ipo nama enna la use panna porom appdinu ketta एक्चुअल एक्स के बदला ए एक्स प्लस बी फॉर्म सोना नाम प्रिचो मूँ प्रोद इतमेंटा मोदे वे ट्वेल्व इंटग्रल फोर एक्स मैन फैव पवर माइनस थ्री डीएक्स अब सिक्स इंटू इंटग्रल इतनी एल अब वन बै थ्री एक्स प्लस टू इतनी एक्स प्लस टू की पवर वो वन इतने पवर थ्री इतने पवर डिनामेटर इतमी पवर वन वाकू मेल एड़े तनि फॉर्मुला सिक्सटीन मिली एटा इंटग्रल इ पवर फोर एक्स प्लस थ्री फोर टू डीएक्स इतना सो नम्बर इंटग्रल एक्स प्लस बी फोर पवर एंड डीएक्स अब पड़ोटे मोदी एक्सोड एक्सोड को मुना equal to minus 1 அடுத்து இது வந்து இன்டெக்ரல் 1 by ax plus b அப்படி இருந்துச்சுனா இது வந்து log so log of modulus of ax plus b முன்னாடி வந்து 1 by a plus c அப்படிங்கறது அதே மாதிரி இன்டெக்ரல் e பவர் ax plus b dx அப்படி இருந்துச்சுனா 1 by a into அதே தான் e பவர் ax plus b plus c இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் மைனஸ் 3 அப்ப 4 ல சொன்னதே இப்ப ஃபார்முலா மாதிரி எழுதி இருக்கேன் லாஸ்ட் வீடியோல வெறும் x பவர் n வச்சு சொல்லிருப்பேன் 1 பை x சொல்லிருப்பேன் e பவர் x சொல்லிருப்பேன் e பவர் x வந்து b போட்டே காமிச்சிட்டேன் சரி இப்ப டைரக்டா செய்யலாமா சோ தி ஃபர்ஸ்ட் டம் வில் பிகம் 12 இன்டு இதனுடைய பவர் வந்து -3 அப்ப 4x - 5 பவர் -3 ஓட ஒரு +1 ஆட் பண்ணனும் சோ ஆட் பண்ணா என்ன வரும் -2 டைரக்டாவே -2 எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 பை 4 ஃபினிஷ் அடுத்து 6 இன்டு இது வந்து 1 பை பவர் 1 அப்ப லாக் சோ இதெல்லாம் லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 3 எக்ஸ் பிளஸ் 2 போட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 பை 3 முன்னாடி வரும் பிளஸ் போட்டுக்கணும் 16 போட்டுக்கணும் இந்த இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா இது அப்படியே எழுதிட்டு 4x பிளஸ் எடிங்க அதாவது நம்ம டிஃபரன்ஷியல் பண்ணால் 4 வரும் அப்போ அந்த 1/4 முன்னாடி போட்டாலும் சரி பின்னாடி போட்டாலும் சரி இப்போ இதை நம்ம சுருக்கணும் ஸோ தீஸ் டூ கேன் பி கேன்சல் இது வந்து 3 ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது கீழே மைனஸ் இருக்கு அப்போ மைனஸ் மேலே கொண்டு வந்து 3/2 இது வந்து 4x - 5 பவர் -2 அதை கீழே இறக்கணும்னா 4x - 5 ஹோல் பவர் 2 வரும் இதை கட் பண்ணிங்கன்னா இது 2 இது வந்து லாகரிதம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 3x plus 2 அப்படியே இருக்கும் ப்ளஸ் இது 4 டைம்ஸ் கேன்சல் பண்ணா 4 × e பவர் 4x + 3 + c அவ்வளவுதான் சோ இந்த ஃபார்முலாவை இந்த மாதிரி எழுதி வச்சிட்டீங்கனா கொஞ்சம் ஈஸியராவே நம்ம செஞ்சிரலாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஓகே சரி இப்போ அடுத்த சம் என்னன்னு பாப்போம் செகண்ட் பார்ட் இந்த செகண்ட் சப்ஸ்டிடியூஷன் என்ன அப்படினு கேட்டா I is equal to இன்டெக்ரல் 15 divided by root of 5x minus 4 then minus 8 cot of 4x plus 2 into cosecant of 4x plus 2 அப்படி dx so only two terms இருக்கு இதுவும் அதே மாதிரி தான் நாம இங்க வந்து படிச்சிருக்கோம் ஏற்கனவே cosecant x cot x க்கு என்ன வரும்னு தெரியும் இதுவே இப்ப cosecant of ax plus b into cot of ax plus b dx அப்படினு வந்தா முதல்ல இந்த ax plus b ல x ஓட கோஎஃபிஷியன்ட் முன்னாடி போடணும் 1 by a போட்டு cosecant cot பண்ணா உங்களுக்கு என்னன்னு தெரியும் யாரோட டெரிவேட்டிவ் வந்து cosecant cot அப்படினு பார்த்தா cosecant ஓட டெரிவேட்டிவ் minus cosecant cot அப்ப இங்க minus போட்டு cosecant of ax plus b அப்படினு வரும் plus b
ஸோ அது அது தெரிஞ்சுன்னா நீங்கள் இதையும் செஞ்சுருவீங்க. ஸோ இதை திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் இது ரெண்டாக ஸ்பிட் பண்ணிங்கன்னா 15 மில்லியும் வந்துடும். இன்டெக்ரல் ரூட்னு சொன்னாலே பவர் வந்து 1/2. அப்போ இதை மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா இது 5x-4 பவர் -1/2 மைனஸ் இதை வந்து தனித்தனியாக இன்டெக்ரலாக பிரித்து செய்யலாம், இல்லை ஒரே இன்டெக்ரலில் வச்சும் நம்ம செய்யலாம். ஆக்சுவலாக ப்ராக்கெட் ஷுட் பி ரிட்டன் லைக் திஸ். ஓகே, அடுத்தது இந்த 8 அப்படியே இருக்குது, இதுலேயும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம மாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை, அங்கே ரூட் இருந்ததுனால அதை நான் மேலே தூக்கிட்டு போனேன். ஸோ ஓகேயா, ஸோ க்ளோஸ் த ப்ராக்கெட் ஃபுட் டிஎக்ஸ். இப்போ த ஃபஸ்ட் ஒன் 15 இல்லை பவர் வந்து பவர் வந்தால் என்ன செய்யணும், 5x-4 இந்த மேலே ஒரு 1 ஆட் பண்ணாலும் அதேமாதிரி இங்கே 1 ஆட் பண்ணணும். -1/2 ஒரு 1 ஆட் பண்ணிங்கன்னா +1/2 வரும். இப்போ பைலையும் 1/2 வரும். முன்னாடி எக்ஸோட கொஷன் 5 டிவைட் பண்ணிடணும், தென் -8 × இந்த ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு கொசிகன் காட் அப்படின்னாலே மைனஸ் கொசிகன் ஆஃப் இங்கே என்ன இருக்கோ அதை எழுதிக்கணும், 4x+2. அப்புறம் எக்ஸோட கொஷன் வந்து 4. ஸோ அதை முன்னாடி நம்ம 1/2 போட்டு டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே இன்ட்டு போட்டு மைனஸ், இந்த ப்ராக்கெட்டில் போடுறது நல்லது ப்ளஸ். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை 5 கட் பண்ணிங்கன்னா 3, இந்த 2 வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். ஸோ 6 × இது வந்து 5x-4 பவர் 1/2. 1/2 திரும்ப என்ன செய்யலாம், ரூட்டாகவே கூட போட்டுக்கலாம். பவர் 1/2 போட்டாலும் சரிதான். ஸோ இப்போது இதுலேருந்து இது வரைக்கும் ஒரே டேர்ம், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்கும் உள்ள. ஸோ ரெண்டு மைனஸையும் கட் பண்ணிட்டா ப்ளஸ். இந்த 4 இதை கட் பண்ணிங்கன்னா 2. ஸோ 2 போட்டு கொசிக்கன் ஆஃப் 4x+2 +c அப்படின்னு வருது. இது வரைக்கும் புரியுதா? ஓகே, பை.